வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். நம்ம தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குது. கடந்த 2-3 வாரமாகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் கேட்கும்போது பெரும்பாலும் அவங்களோட குழந்தைக்கு சளி இருக்குது, அது சம்மந்தமான கன்சல்டேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் டீட்டெயிலாக இதை பற்றி வீடியோ போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். பேசிக்கலி இந்த வீடியோவில் மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக, அப்படியே பை சான்ஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா ஒரு பெற்றோராக நீங்கள் வீட்டில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, இந்த சளி சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லாட்டி சளியே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு விக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா, இதை பற்றியெல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுறேன் மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு வர்ற சளி சம்மந்தமாக டீட்டெயில்டாக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்கலி மழை காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அதை ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கிளைமேட் ரிலேட்டட் சளி, இன்னொன்று இன்ஃபெக்ஷனால் வர்ற சளி. ஃபஸ்ட்டு கிளைமேட் ரிலேட்டட் சளியை பற்றி சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது அந்த காற்று நம்மளோட உடம்போட டெம்பரேச்சரோடு ஜில்லுன்னு இருந்ததுன்னா நம்ம மூக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காற்றை சூடு பண்ணி அப்புறம் ஹியூமிடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்பிச்சுடும். இப்போ இந்த குளிர் சீசனில் குழந்தைங்க இந்த கூலாக இருக்கிற காற்றை உள்ளே இழுக்கும்போது நம்ம மூக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூக்குக்கு உள்ளே இருக்கிற லேயரில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் விரிவடைஞ்சிரும். இந்த மாதிரி விரிவடையும் போது ரத்தத்தில் இருக்கிற சூடெல்லாம் இந்த காற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதுக்கப்புறம் இதே நம்ம நுரையீரலுக்கு போகும்போது நார்மல் டெம்பரேச்சரில் உள்ளே போகும். ஸோ குளிர் சீசனில் இந்த மாதிரி மாறுதல் நடக்கும்போது குழந்தைங்களோட மூக்கோட உள் லேயர் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் குழந்தைங்க மூச்சு விடும்போது மூக்கோட உள் லேயர் திக்காகிற காரணத்தினால காற்று சின்ன ஓட்டம் மூலிமா உள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுது. அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருகருன்னு சவுண்டு வருது. பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி உள்ளே இருக்கிற லேயர் திக்கனாகும். பட் பெரியவங்களோட மூக்கோட ஓட்டை பெருசாக இருக்கிற காரணத்தினால இந்த காற்று உள்ளே போகும்போது இந்த சவுண்டு பெருசாக நம்மளுக்கு கேட்குறது கிடையாது. ஸோ இதை தான் பேரண்ட்ஸு கிளைமேட்னால குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு கருகருன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மருந்து பெருசாக வேலையே செய்யாது, அவங்க பாட்டுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த சவுண்டு வர்றது இம்ப்ரூவே ஆகாது. அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆன காரணத்தினால குழந்தைங்களுக்கு வர்ற இந்த ஸ்டஃபினோஸ், அதாவது மூக்கில் கருகருன்னு சவுண்டு வர்றத நியாயப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டஃபினோஸை உண்மையான சளியிலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா மூக்கிலேருந்து சவுண்டு வரும், பட் குழந்தைங்க பாட்டுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, ஃபீடிங் பண்ணிக்குவாங்க, விளையாடுவாங்க, தூங்குவாங்க, இருமல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, மூக்கிலேருந்து பெருசாக சளியெல்லாம் ஒழுகாது, ஆனால் சவுண்டு மட்டும் வரும். இந்த மாதிரி இருக்குன்னா தேவையில்லாமல் குழந்தைங்களுக்கு மருந்தே கொடுக்க வேண்டாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதிகபட்சம் குழந்தைங்களுக்கு மூக்கு அடைச்சதுனால மூச்சுட்ற சிரமமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் சலைன் ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதை மட்டும் மூக்கில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூக்கடைப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிரும். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் இந்த காஃப் அண்ட் கோல்டு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது உண்மையாகவே இன்ஃபெக்ஷன்னால் வர சளி. இந்த மாதிரி சளி யூஸ்வலாக வைரஸ்னால தான் வருது. ரொம்ப 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 அபூர்வமாக பாக்டீரியா காரணத்தினால வரலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சளி பிடிச்ச உடனே நிறையா பேரண்ட்ஸு ஆன்டிபயோட்டிக் எடுத்து கொடுத்துருவாங்க, இல்லாட்டி டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கனாலுமே சம்டைம்ஸ் அவங்க ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துருவாங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வைரஸ்க்கு எதிராக வேலை செய்யாது, பாக்டீரியாவுக்கு எதிராக மட்டும்தான் வேலை செய்யும். சளி அப்படிங்கிறது பெரும்பாலும் வைரஸ்னால் இருக்கிறனால இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு பெரும்பாலான நேரம் தேவையப்படாது. இந்த மாதிரி சளி இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு சளி மட்டும் இருக்குது, இருமல் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை ஆக்டிவாக இருக்காங்க, ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குன்னா இதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே தேவை கிடையாது. தயவுசெய்து தேவையில்லாம் மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். வேணும்னா உங்களுக்கு வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் என்ன வேணால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு, 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்துக்கோங்க, வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். இப்போ சளி கூட சேர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இருமலை பெரும்பாலும் நான் 2 டைப்பாக பிரிச்சுக்குவேன். ஒன்று எஃபர்ட்லெஸ் காஃப், இன்னொன்று ப்ராப்ளமேட்டிக் காஃப்னு எடுத்துக்கலாம். எஃபர்ட்லெஸ் காஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை, ஒவ்வொரு தடவை இருமும் போது பேருக்கு ஒரு 1 தடவை 2 தடவை இருமுவாங்க. இந்த மாதிரி இருமலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மூக்கில் இருக்கிற அந்த சளி வந்து குழந்தைங்களுக்கு தொண்டைக்கு போகும்போது அது வந்து தொண்டையை இரிட்டேட் பண்ணி பேருக்கு 2 தடவை இருமி அதை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி காஃப் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் கவலையப்பட வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. குழந்தைங்களுக்கு காஃப் சிவியராக இருந்ததுன்னா குழந்தையோட கம்ஃபர்ட்டுக்காக இருமல் மருந்து கொடுக்கலாம். ஸோ சிவியர் காஃப் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கு தூங்க இருமி இருமி முழிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இருமுறாங்க. இல்லாட்டி குழந்தை பெரியவங்க மாதிரி லொக்கு லொக்குன்னு கண்டினியூஸாக இருமிகிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா குழந்தை இருமி இருமி வாந்தி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டான காஃப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழந்தையோட கம்ஃபர்ட்டுக்காக இந்த காஃபை கம்மி பண்ணுறதுக்கு இருமல் மருந்து கொடுக்கலாம். பட் இந்த இருமல் மருந்தோட வேலை என்ன அப்படின்னா, சளியை உடம்புலேருந்து சரி பண்ணுறது இதோட வேலையே கிடையாது. உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்குது, வைரஸ் இருக்குன்னா அது இருந்து தான் ஆகும். ஜஸ்ட்டு அதோட சிம்டம்ஸ், அதாவது இந்த இருமலை வெளியே தெரியாமல் மறைச்சி வைக்குது, இவ்வளோ தான் இதோட வேலை. ஸோ உண்மையாகவே குழந்தைக்கு சிவியரான காஃப் இருந்தால் மட்டும்தான் இருமல் சளி மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லாட்டி கண்டிப்பாக தேவை கிடையாது. முக்கியமான விஷயம், குழந்தைக்கு சளி ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக மருந்தெல்லாம் போட்டு அந்த சளியோ இருமலையோ ஆரம்பத்திலே அமுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு தான். ஒரு குழந்தைக்கு வைரஸ்னால் ஒரு சளி உருவாகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அதோட நேச்சுரல் கோர்ஸை ரன் பண்ணி தான் ஆகும். அதாவது மூக்கில் சளி பிடிக்குதுன்னா குறைந்தபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இருக்கலாம். பை சான்ஸ் ரேராக இருமல் சிவியர் ஆகணும், நெஞ்சு சளி வரணும்னு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். நீங்கள் கொடுக்குற இந்த நார்மல் சளி மருந்துனால இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அடிக்கடிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிக்கலாம், டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கலாம், இல்லைனா ஃபோன் கன்சல்டேஷன் கேட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். தேவையில்லாம் மருந்து மட்டும் குழந்தைக்கு ஊற்றி விட்டே இருக்காதிங்க. சரிங்க டாக்டர், இந்த மாதிரி சளி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அடுத்தது சொல்ல போகிறேன். இந்த மழை சீசனில் சளி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பெரியவங்க யாரோ ஒருத்தர் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வர்றாங்க அப்படின்னா வேறு ஒருத்தருக்கிட்டருந்து சளி அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு சளி வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அதே சளி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் பை சான்ஸ் அந்த பெரியவங்க எந்த சிம்டம்ஸுமே காமிக்கலினாலுமே அந்த கிருமி குழந்தைக்கு போச்சுன்னா குழந்தைக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி குழந்தைக்கு வந்துச்சுன்னா குழந்தைகிட்டேருந்து அம்மாவுக்கு பரவுறது, குழந்தைகிட்டேருந்து அப்பாவுக்கு பரவுறது, அப்புறம் திருப்பி அவங்ககிட்டருந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட பரவுறதெல்லாம் நடக்கும். அல்டிமேட்டில் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிரும். இந்த மாதிரி பரவுற முறையை வந்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் நினைக்கிறது சரிதான், கோவிட் வைரஸும் இதே மாதிரி தான் பரவும். இன்ஃபேக்ட் நார்மலான காமன் கோல்டு சளியுமே கொரோனா வைரஸ் சம்மந்தமான குரூப்பில் தான் வரும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக சளி பிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு கொடுத்துக்கோங்க. நார்மல் டைமில் இதை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் இந்த சீசனில் நிறையா குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால சொல்கிறேன். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு கொரோனா வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அடிக்கடிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது, ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங்கு, வெளியே போகிறது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்டருந்து உங்களுக்கு வராமல் தடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு இந்த இன்ஃபெக்ஷனால் வர்ற சளியை வந்து வராமல் நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைக்கு இந்த இன்ஃபெக்ஷனை நீங்கள் பரப்புறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இதை தவிர இந்த சளி வராமல் தடுக்கிறதுக்கு மேஜிக் மருந்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் நீங்கள் சளி மருந்தை மாதக்கணக்காக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலுமே சளி பிடிக்கணும் அப்படின்னு இருந்ததுனா பிடிச்சிதான் ஆகும். ஸோ இந்த சளி மருந்தை தேவையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு விக்ஸ் வேப்பர் அப்யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுக்குமே சந்தேகம் இருக்கும். பேசிக்கலி நார்மலான விக்ஸ் வேப்பர் ரப் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷனே 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபான விஷயமா இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த விக்ஸ் வேப்பர் ரப்பில் ஒரு சில ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸ் இருக்குது, மென்தால் போன்ற கெமிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களோட சுவாசத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த விக்ஸு பேபி ரப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு கஷ்டமான கேள்வி தான். மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இதை யூஸ் பண்ணும்.
மூணு மாதத்துக்கு கீழே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விக்ஸ் பேபி ரப்பில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, அதனால் இது குழந்தைக்கு பெரிய சுவாச பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணாதுங்கிறத என்னோடய ஒப்பீனியன். ரெண்டாவது, இந்த விக்ஸ் பேபி ரப் போடுறதுனால சளி உடனே சரியெல்லாம் ஆகாது. இதோட ஒன்லி வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்களோட காஃபை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஃபீலிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட வாசனை காரணமாக. இது மட்டும்தான் அதோடய வேலையாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இந்த விக்ஸ் பேபி ரப்பெல்லாம் போட்ட உடனே பயங்கரமாக குழந்தைக்கு சளியெல்லாம் சரியாயிரும்னா நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வேணும்னா இந்த விக்ஸ் பேபி ரப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணுறது ஜஸ்ட்டு காலில் மட்டும்தான் அப்ளை பண்ணுமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கின விஷயந்தான். ஸோ நெஞ்சு பகுதியில், முதுகு பகுதியில், கையில், இந்த இடத்துல பூசிக்கலாம். டெஃபினட்டாக குழந்தையோட ஃபேஸில் அப்ளை பண்ணவே கூடாது. ரெண்டாவது, ரொம்ப நிறையாவும் அப்ளை பண்ணாதீங்க. பை சான்ஸ் இந்த மாதிரி நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா குழந்தை அந்த அப்ளை பண்ண இடத்துல கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வாயிலெல்லாம் எடுத்து வச்சா அது பிரச்சனையில் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் விக்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், குழந்தைக்கு பை சான்ஸ் சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெற்றோர்கள் பதட்டப்பட வேண்டாம். லைட்டாக குழந்தைக்கு சளி வர மாதிரி இருந்தாலே எல்லா பெற்றோர்களும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கரமாக பயம் வந்துடும். இந்த பயம்தான் அவங்களோட தவறான முடிவுக்கு காரணமாயிருது. குழந்தைங்களுக்கு சளி வராமையே வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. 6 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயந்தான், அது நடந்து தான் ஆகும். அப்படி குழந்தைங்களுக்கு சளியே பிடிக்கல அப்படின்னா உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சளியே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாமோ அது பண்ணுங்கள். வந்துருச்சுனாலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை ஆக்டிவாக இருக்காங்க, விளையாடுறாங்க, ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்கிக்கிறாங்க, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். எடுத்த உடனே மருந்து ஊற்றணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனே கிடையாது. பை சான்ஸ் குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது, காஃப் ரொம்ப சிவியராக இருக்குது, ஆக்டிவிட்டி ரொம்ப டல்லாக இருக்காங்க, தூங்கவே மாட்டேறாங்க, ரொம்ப 9999 24 மணி நேரம் இருக்கிறாங்க, சமாளிக்கவே முடியறதில்ல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்டு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் இருக்கிற ப்ரீவியஸ் காஃப் கோல்டு வீடியோலாம் பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு பெட்டரான புரிதல் கிடைக்கும். இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த மழை காலத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.